நடிகரா இருந்த விஷால் தன்னோட இயக்குனர் கனவை துப்பறிவாளன் 2 படம் மூலமா ஸ்டார்ட் பண்ண இருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே வார்த்தைகள் வர மாட்டேங்குது, ஏன்னா ஒரு 25 வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது. முதல் முதல்ல நான் என்ன யோசிச்சேன் வாழ்க்கையில், 25 வருஷம் முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகணும்னு போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்னை உதவி இயக்குனராக அர்ஜுன் சார் கிட்ட சேர்த்து விட்டாங்க. அர்ஜுன் சார் என்னை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்பாவை கூப்பி இவன் நடிக்கிறதுக்கு அனுப்புவேன், அதுக்கப்புறம் இப்போ வேணும் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பினது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நான் நடிகனா நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால இத்தனை வருஷம் உங்கள் முன்னாடி நான் நடிகனா நிற்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். பட் தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது, ஒரு நடிகனா அந்த பயணம் போயிட்டுருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துட்டேன். பட் இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்துருச்சு. 25 வருஷம் கழிச்சு எஸ் துப்பறிவாளன் 2 பாகத்துக்காக, துப்பறிவாளன் 2 டிடெக்டிவ் 2க்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு போகிறோம் ரெக்கிக்காக, லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ வேலைகள் தொடங்கிட்டோம். மே மாதம் ஷூட்டிங் போக போகிறோம். அண்ட் லண்டன்லேருந்து அஜர்பைஜான், அஜர்பைஜான்லேருந்து மால்டா போகிறோம். ஸோ ஹியூஜ் குரூப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஸ்டன் கொரியோகிராஃபர், ஃப்ரம் ஃப்ரான்ஸ் அண்ட் பெரிய டீம் சந்திக்க போகிறோம். இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஆஸ் அ டைரக்டர். ஒரு இயக்குனராக உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்னா, வாழ்க்கையில் ஒரு லட்சியன்றது ஒரு கனவுன்றது நம்ம வச்சுப்போம், அது நினைவு அது வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படி அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து வில் இட் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் உண்மையிலேயே வந்து கான்ஃபிடென்ஸும் வில் பவரும் அதை எப்படியோ சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகணும் அது வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன். ஸோ 25 வருஷம் கழிச்சு நான் இந்த இயக்குனர் ஆகிறது வந்து எனக்கு உண்மையிலே நான் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், அது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மனதைரியமும் வில் பவர் அதுதான், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக சாதிக்கலாம். அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி செய்யணும். அண்ட் என் குருநாதர் அர்ஜுன் சார், கண்டிப்பாக உங்கள் பேர் காப்பாற்றுற மாதிரி நான் இந்த திரைப்படத்தை துப்பறிவாளன் 2 டெஃபினட்டாக வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்ஸ் டு மிஸ்கின் சார், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமா வாழ்க்கையிலையும் நான் கைவிட்டதில்லை. ஸோ உங்கள் குழந்தை நடத்தை பற்றி நான் கண்டிப்பாக வந்து அது கரு சேர்க்கறதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வேலை செய்வேன், கடுமையாக வேலை செய்வேன். உங்களுக்கு நன்றி. காங்கிரஸ்.